இப்பதான் கொடுத்திருக்காங்க இரண்டு வாகனங்கள், கொஞ்சம் சிம்மா இருக்கும். பிரச்சாரம் ரெண்டு வாகனத்தை கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு வாகனத்துக்கும் உரிமை வாங்கறது பெரும்பாடா இருக்குது, மிக பெரும்பாடா இருக்கு. வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அலுவலகம் திறக்க விட மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே அனுப்பி பார்த்தாங்க, பாதி வெளியே வந்த பிறகு இங்க குசி குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஐயா அந்த ஒழிஞ்சுதான் நம்ம தான் இனி இந்த மாதிரி பார்ட்டி நடந்துட்டு இருந்தா கேள்விப்பட்டேன், அப்படியே திருப்பினேன், வந்துட்டேன்னு சொல்லு, ஜெயிச்சுதான் போவேன்னு சொல்லு வந்துட்டேன். யார் உங்களுக்கு எதிராக பண்ணாங்க? யாரு யாரு நான் இங்க இருந்தேன்னா ஆதாயம் போகுமோ அவங்க பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் பேசிட்டு இப்ப பிரயோஜனம் இல்லையா. என்னுடைய மக்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள், பல பெரிய பணம் பெறும் முதலைகள், பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களின் கைக்குடிகளா இருக்கிறவங்களே தொடர்ந்து தேர்ந்தெடுக்கிறீங்க. ஒரு எளிமையான முறையில் ஒரு இங்க வேலை செய்ய ஒரு வேலைக்காரங்க தேர்ந்தெடுங்க, அதுதான் நான் கேட்டுக்கிறேன். மிகப்பெரிய அளவில் பணம் முழங்குது, நான் நிக்கிறதுனால 5000 10000 கூட மக்களுக்கு கிடைக்கலாம். ஆனா அந்த பணம் அவங்கள்ட்ட சுரண்டி கொள்ளையடிச்சு கொடுக்கற பணம் தான், அதனால ஒரு மாற்றம் கொண்டு வாங்க அப்படின்னு நான் நிக்கிறேன். மக்கள் ஒரு எளிமையானவனா என்ன தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அமோக ஆதரவு இருக்கு. அதை கெடுக்கத்தான் சிலர் சதி பண்ணினாங்க, நிச்சயமாக வெற்றி பெறுவேன். எனக்கு வழங்கப்பட்டுள்ள சின்னம் தென்னந்தோப்பு, நான் கேட்டு வாங்கினேன் ஓட்டு மிஷின்ல இது 9வதா இருக்கு. என்ன பண்ணுவேன்னா 10 லட்சம் தென்னை மரம், பனை மரம், இன்னும் பழந்தரும் பலாமரம், இந்த மாதிரி 10 லட்சம் மரங்களை இந்த தொகுதியில நட்டு வைப்பேன். 3 வருஷத்துக்குள்ள அதை முடிப்பேன். ஏன்னா தென்னந்தோப்பு வாழை மற்றும் நல்ல காய்கறிகள் இங்கதான் விளையுது, அதனால இயற்கை சார்ந்து இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பேன். இந்த ஃபெர்டிலைசர்ஸ், இந்த செயற்கை, ஐயோ இந்த கரியா வைக்கிறாங்க, அது என்ன என்னமோ ஒண்ணு பாருக்கு, என்ன சாவரமாவா, என்னமா சவர்மா, சின்னம்மா பவர்மா, பவர் அப்பப்போ போயிருதுமா, ஆனா சவர்மா அது தொங்குதுப்பா, அது என்ன கறினே தெரியல, அப்படியே சுரண்டி சுரண்டி என்னமோ பண்றாங்க, அதை சாப்பிடுறாங்க, ரொம்ப கொடுமையா இருக்கு. எல்லாம் ஆர்டிபிஷியல் ஃபுட், அதெல்லாம் நிப்பாட்டப்படணும். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கணும். இந்த வெளிநாட்டின் முதலீடே கூடாது. முஸ்லீம் இந்து நாடார் கிறிஸ்தவர் அப்படி இல்லையா, நான் சினிமாக்காரன், நான் எல்லாத்துக்கும் பொதுவானவன், ஒரே ஒரு தொகுதியில தான் இங்க நிக்கிறேன். அத மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. இவன் தனியா போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்கலாம், நிச்சயமா முடியும், நிச்சயமா முடியும், ஒத்தையால உழுக்க முடியும். ஒருத்தனா இந்த தொகுதி, அதாவது நான் யாருக்கு தலை வணங்க மாட்டேன், இந்த தொகுதி மக்களுக்கு நான் அடிமை. இவங்களுக்கு அடிமை வேணுமா எஜமானன் வேணுமாங்கிறது மக்கள் தீர்மானிச்சுக்கிட்டோம். கரும்புக்கடை பகுதியில் வங்கி கிடையாது. அதான் வங்கி ஏன் கிடையாது? அவன் வங்கியில கொள்ளையடிக்கிறானே, ஏன் கிடையாது? ஏப்பா கரும்புக்கடை பகுதியில் வங்கி இல்லையா? எந்த வங்கியுமே கிடையாது. அப்படியா? மோமடி கொலக்காரன் திடீர் போவான்னு வைக்காம விட்டுருப்பாங்க. வேற என்ன, கரும்பு கடை பகுதி முழுக்க சுத்துவேன். இப்ப ஏதோ ஆளுங்கட்சிக்காரங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்களாம், அவங்க போன உடனே பெர்மிஷன் கொடுப்பேன், போய் பாப்பேன். வங்கி இருந்து நம்மள்ட்ட மக்கள்கிட்ட கொள்ளதானே அடிக்குது. முன்னாடி இருந்த வங்கியில எல்லாம் பணம் போட்டா கொஞ்சம் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் 1000 ரூபாய் அதிகமாகும். நீங்க சொல்றீங்க, நான் அதை எதுக்குதான் பேச வந்திருக்கேன், நான் கடுமையா பேசுவேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. என்ன, நான் வந்து தனி மனித விரோதம் பாக்குறவன் எல்லாம் கிடையாது. மோடி வந்து எங்க தாராபுரத்துக்கு வர்றார், எப்படி 9000 கோடிக்கு வானூர்தி வச்சிருக்காரு, அவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறாரு. ஒரு இங்க உள்ள பிரச்சாரம், இந்த பீடி சாதாரண பீடி உடிக்க காசு இல்லாம, டீ குடிக்க காசு இல்லாம, ஒரு பிஞ்ச பாட்டா செருப்பு போட்டுக்கிட்டு, ஒரு 100 ரூபாய் இல்லாம இருக்கிற சாதாரண மக்களோட ஓட்ட புடுங்கிறதுக்காக
இந்த ஓட்ட சுரன்றதுக்காக மிகப்பெரிய கார்பரேட்டுகளின் புரோக்கரா இருக்கிற மோடி மிகப்பெரிய வாகனத்துல வந்து ஒரு பிரதமர் பிரச்சாரத்தை கேட்டு வர்றாரு ஓட்டு கேட்டு. இது வெட்கமா இல்ல அவங்களுக்கு? 20 இடம் 1 இடம் அவங்க ஜெயிக்க போறது இல்ல. உண்மையான ஜனநாயகமா இருந்தா ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க. அதுக்கான முதல் வித்தா நான் இருப்பேன். உங்களுக்கு வீடு கிடைக்காம பண்றதுக்கும் அனுமதி கொடுக்காம இவ்வளவு தள்ளி போறதுக்கும் அப்படி இல்லையா? அவங்க வந்து 10 மாசம் அட்வான்ஸ் கொடு, 5 லட்ச ரூபாய் கொடு, 10 லட்ச ரூபாய் கொடு, 3 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. அது என்ன, நான் பிரச்சாரத்தையும் முடிச்சிருக்கு புரியுதுங்களா? 1 மாசத்துக்கு 5000 20000 தாரீன்னா தரமாட்டேங்கிறாங்க. அப்ப அவங்களுக்கே தெரியுது இவன் 5 வருஷம் இருக்க போறான்ட்டு தான் 5 வருஷத்துக்கு அட்வான்ஸ் கேட்கறாங்க. அது நடக்கும், இனிமேல் தருவாங்க. ஆமா, இப்ப வீட்டுல போய் உட்காந்துகிட்டே இருந்துக்க போறேன். மக்களை சந்திக்கணும், எல்லா ஓட்டரை நேரில் சந்திக்கணும், ஓட்டு கேட்கணும் அப்படின்ட்டு தான் நான் டிவிஎஸ் எம்பியில் வரேன். இதுலயேதான் நெப்போலியன் குதிரை மாதிரி, நெப்போலியன் வந்து அந்த குதிரையிலிருந்து இறங்க மாட்டான். நெப்போலியன் அதிலேயேதான் படுத்திருப்பானா, அதிலேயேதான் தூங்குவானா, அதிலேயேதான் எல்லாம் பண்ணுவானா, இந்த மேட்ரு பண்றதுக்கு மட்டும் இறங்குவானா? அந்த மாதிரி குதிரைக்கு ஒரு 10 நிமிஷம் அவுத்து விட்டானா அது போய் நல்ல மண்ணு கிண்ணில் உருண்டு புரண்டு எழுந்துச்சு. அந்த மாதிரி நெப்போலியன் குதிரை மாதிரி இப்ப எனக்கு இந்த டிவிஎஸ் எம்பி தான். பின்னாடி வாகனங்கள்லாம் வருது, ஆளாளுக்கு பெரிய பெரிய வாகனங்கள்ல பிரச்சாரம் பண்றாங்க. அந்த பார்த்தா தேர்தல் பணிமனைன்னு இருக்கு, அப்படியே புது மாப்பிள்ள மாதிரி ஏதோ மாமியார் வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காங்க. இன்னொரு 4ஆம் தேதி வரைக்கும் பெரிய பெரிய அப்படியே கீழே வெல்வெட்டு அப்படி விளம்பரங்கள், ஒவ்வொரு பணிமனை அதிமுக, பணிமனை திமுக, அப்படியே பார்க்க பல பலன் இருக்கு. வீட்டில் குடிக்க தண்ணி இல்ல, கூட இல்ல, குண்டிகள் தண்ணி இல்ல, பல பிரச்சனைகள். வீட்டில் காப்பாக ஒண்ணு இல்ல. என்ன பண்றது, தேர்தல் வந்து ஒரு திருவிழாவா நடத்தப்படுது. இந்த விளம்பரம் இந்த மாதிரி வண்டியில வந்து முதல்வர் பண்ணிக்கிட்டு இருக்கார், 10,000 பேர் 1,000,000 பேர் கூட்டுறாங்க. அங்கெல்லாம் ஒன்னும் கொரோனாவை பத்தி எச்சரிக்கை இல்ல, ஆனா மக்களை பார்த்து முகமூடி போடு போடு போடு. இது ஒரு நாடகம், திட்டமிட்ட நாடகம். நான் மக்களுக்கு எளிமையா இதைத்தான் சொல்றேன். நான் எளிமையானவன், உங்களுக்கு வேலை செய்ய வந்திருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. முதல்வர் என்பவர் முதல்வர் வேலைக்காரன், பிரதமர் பிரதமர் வேலைக்காரன், எம்எல்ஏங்கிறது வந்து சட்டசபை உறுப்பினர், இந்த தொகுதியின் மேம்பாட்டுக்கு கடினமாக உழைக்கக்கூடியவன். நான் உங்களுக்கு வேலைக்காரனாக இருப்பேன், ஒரு வாய்ப்பு முதல்வர் தாங்க. இது இங்கே தமிழ்நாடு மக்கள் அதிகமாக, தெலுங்கின மக்கள், நாயுடு மக்கள் அதிகமான ஒக்கலியர்கள், இப்படி கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள் கலந்துருக்கிறாங்க. இப்போ 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த மத மாச்சாரியங்கள்லாம் இல்லை. இப்போ எங்க அப்பா வந்து முட்டாத்துலுக்காமா அவரு மொரட்டு நாயக்கா திட்டிக்குவாங்க. எங்க அப்பா பந்தல் கான்ட்ராக்டரா இருந்தாரு, நாயக்கர் பக்குவா நாயக்கர்னு சொல்லுவோம், வைசாலி கிண்டல் பண்ணுவோம். அப்போலாம் அந்த மதம் இது ஒண்ணுமே இல்லை. டே சாஹிபு, ஏ என்னடா கவுண்டரே என்ன பண்ற, இப்படித்தான் பேசிக்கிட்டாங்களே தவிர எந்த ஒரு ஒரு வெறுப்புணர்ச்சி மனசுல இல்லை. ஆனா இப்ப வெறுப்பு விதைக்கப்பட்டு மிக மோசமான ஒரு ஆபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்த நாடு. சிஐஏ என்ஆர்சியை வேற இருப்போம், நீட்டை தூக்குவோம், இயற்கை விவசாயத்தை பெருக்குவோம், இந்த கார்பரேட் நிறுவனங்களை எல்லாம் அடிச்சு விரட்டுவோம். இதுதான் தாரக மந்திரமா நான் வச்சிருக்கேன். நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. வேட்பாளர் இது இன்னைக்கு ஒரு 2 நாள் தான் இந்த வண்டி எடுத்திருக்கிறேன். ஹெல்மெட் போட்டா என்ன யாரும் பார்க்க மாட்டாங்க புரியுதுங்களா? நான் இன்னொன்னு மெயின் ரோட்ல 130 கிலோமீட்டர்ல தூரம் ஒன்றும் போகல, நடந்து தள்ளிக்கிட்டு தான் போறேன். சைக்கிள் போனா முட்டி வலிக்க வேண்டும், அத நீங்களே வேணா பாருங்க. ஓகே, ஆனா எல்லாரும் ஹெல்மெட் போடுறது வந்து அவங்க வசதி தான், அதனால வந்து விபத்து நடக்காது. ஒரு நல்ல விஷயம் இருக்கலாம், அதனால அது ஒரு குற்றமாவெல்லாம் நினைக்கல. அது நீங்களே போட்டு விளக்கு போட்டு ஏதாவது பண்ணுங்க ஐயா, நான் நிறைய இடம் போகணும்.